மாடு தன் எஜமானனை அறியும் என்று ஏசாயா 1:3 குறிப்பிடப்பட்டுள்ளது. மாடும் கழுதையை போன்ற ஒரு மிருகம்தான். இரண்டும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுகின்றன. தேவனுடைய சித்தம், எதிர்பார்ப்பு போன்றவைகளை மாடு பிரதிபலிக்கின்றது. மனிதன் மாடுகளை பலவிதமாக பயன்படுத்துகின்றான். மாடானது தேவன் தன்னை சிருஷ்டித்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றுகின்றது. வேதாகமத்தில் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விலங்குகள் பறவைகள் என்கிற தொடரில் எபிசோட் 6 மாடு மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, அவைகளிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். மாடு தன் எஜமானனை அறியும் என்பது தன்னுடைய எஜமான் யார் என்பதையும் அவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதையும் மாடு அறிந்திருக்கும் என்பதை குறிக்கின்றது. மாடானது ஒரு மிருகம், அதற்கு 5 மட்டுமே உள்ளது. ஆனாலும் பாருங்கள், தன்னுடைய எஜமான் அதை கூப்பிடும் போது அவனுக்கு கீழ்ப்படிந்து செல்கின்றது. காளையை வண்டி இழுக்க சொன்னால் காளையானது இழுக்கின்றது. எஜமான் வண்டியை பூட்டும் வேலையை அறிந்து தானாகவே வந்து தனது தலையை நுழைக்கின்றது. ஏர்வுல சொன்னால் எஜமானின் நோக்கத்தை உணர்ந்து காளைகள் செயல்படுகின்றது. பால் கறக்கும் வேலை வரும்போது தானாகவே எழும்பி நின்று மாடுகள் பால் கொடுக்கின்றது. முதலாவதாக மாடானது தன்னுடைய எஜமானனின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிவது போல மனிதன் தனது சிருஷ்டிகரை அறிந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறானா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். தேவனுடைய அழைப்பு, போதனை, அன்பு, கட்டளை, கண்டிப்பு போன்றவற்றை தேவனுடைய வசனங்களின் மூலமாகவும் சூழ்நிலை, மனிதர்கள், இயற்கை போன்றவைகளின் மூலமாக துணித்தாலும் மனிதன் தன்னுடைய சிருஷ்டிகரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பதோ கீழ்ப்படிவதோ இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் தாங்கள் மாட்டை விட கீழான நிலைமையில் இருப்பதை உணர்ந்து மாடுகளிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை குறித்தும் நமது எதிர்காலத்தை குறித்தும் வேதாகமத்தில் கூறியுள்ளார். அந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்துள்ளார். ஆனால் மாடுகளுக்கு தேவன் வேதாகமத்தை கொடுக்கவில்லையே. வேதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் வேதத்தை வாசிப்பதில்லை, மற்றவர்களுக்கு வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை அறிவிப்பதில்லை. ஆனால் வேதம் என்றால் என்ன என்பதை அறியாத ஆடு மாடுகள் தேவன் செய்ய நினைப்பதை அறிவிக்கின்றதே. 2004 ராட்சச சுனாமி அலைகள் தமிழக கடலோர பகுதிகளை தாக்கியது. ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்து வரவிருந்ததை எந்த ஆராய்ச்சியாளரும் முன்னறிந்து அறிவிக்கவில்லை. சுனாமி அலைகள் வந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை அழித்த பின்பாகவே அதை பற்றி கண்டறிந்தார்கள். சுனாமி அலைகள் தாக்க போகும் சில நேரத்திற்கு முன்பாகவே அறிந்து கொண்ட ஆடுகள், மாடுகள், குதிரைகள் கடற்கரையில் தாங்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுகளை அறுத்து கொண்டு அந்த இடங்களை விட்டு ஓடின. சாதாரண 5 கொண்ட விலங்குகளே அவற்றை அறிந்து கொண்டன என்று பார்க்கின்றோம். இன்றைய கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் தேவன் தங்கள் வாழ்வில் செய்ய நினைப்பதை முன்னறிந்தும் உணர்ந்தும் செயல்படுகின்றார்கள்? தங்களின் இருதயத்திற்குள் வசித்து தங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் தங்களை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை உணராமல், அவரிடம் கேட்காமல், மற்ற மனிதர்களிடம் சென்று என்னுடைய வாழ்க்கையில், வேலையில், திருமணத்தில், தொழிலில், கல்வியில் தேவன் என்ன செய்ய விரும்புகின்றார், என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றார் என்பதை மற்ற மனிதர்களிடம் கேட்கின்றார்கள். எந்த ஒரு மாடாவது தனது எஜமானன் தன் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை மற்ற மிருகங்களிடமா கேட்டு செயல்படுகின்றது? இல்லையே. ஆகவே தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கின்றார் என்பதை அறியாத எந்த ஒரு மனிதனும் மாடுகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக, மாடானது தன்னுடைய பாலை தன்னுடைய குட்டிக்கு மட்டுமே கொடுக்க அதற்கு அதிகாரம் உள்ளது. ஆனாலும் தன்னுடைய எஜமான் தன்னுடைய பாலை எடுத்துக்கொள்ள விரும்புவதையும் அதற்காகவே அவன் பல பாடுகள் பட்டு தன்னை வளர்ப்பதையும் உணர்ந்து அவனுக்கு தன் பாலை கொடுக்கின்றது. தன்னை விலை கொடுத்து வாங்கி தீவனம் போட்டு தண்ணீர் கொடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் எஜமானனுக்கு நன்றியுடன் பால் கொடுக்கின்றது. ஆனால் பாருங்கள், நம்மை அவரது விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி பாதுகாத்து போஷித்து காப்பாற்றி வருகிற தேவனை மனிதன் புரிந்து கொள்வதே இல்லை. மாடானது தன்னுடைய எஜமானிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதற்கு மாறாக எஜமானனுக்கு பால் மற்றும் தன் கன்றுக்குட்டியை கொடுக்கின்றது. அதுபோலவே மனிதனும் தான் தேவனிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எண்ணி அவருக்கு நம் நேரத்தையும் திறமைகளையும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மாடுகளிடம் இருந்து கற்பது நமக்கு நல்லது. 3வதாக, மனிதன் காளையை ஏர் பூட்டி உழுவதற்காக பயன்படுத்துகின்றான். அந்த காளைகள் தன்னுடைய எஜமானனின் நோக்கத்தை உணர்ந்து அவனுடைய வேலைக்கு உதவுகின்றது. அதிகாலமே எஜமான் தன்னை எழுப்புவதை அந்த காளைகள் எதிர்ப்பதில்லை. எஜமான் கூப்பிட்ட மாத்திரத்தில் எழுந்து அவனுடன் செல்கின்றது. மாடானது அதிகாலையில் எழுவது போல கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து நமது எஜமானனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறோமா?
நாம் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுவதை தேவன் எதிர்பார்க்கின்றார் அல்லவா? பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அனைவரும் அதிகாலையில் தேவனை தேடினார்கள் அல்லவா? ஆகவே அதிகாலமே எழும்பி தேவனை தேடாதவர்கள் காளைகளிடம் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல், தன்னுடைய எஜமானன் தங்களை பயன்படுத்தி நிலத்தை உழும்போது காளைகள் மழை மற்றும் வெயில் பாராமல் உழைக்கின்றது. எஜமானனின் அதட்டல், கடிந்து கொள்ளுதல், அடிகள், பாடுகள் போன்றவற்றை பாராமல் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய நோக்கம் நிறைவேற காளைகளும் மாடுகளும் பிரயாசப்படுகின்றது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன்னுடைய வேலை மற்றும் எஜமானனை விட்டு அவைகள் ஓடுவதில்லை. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்று இயேசு கூறினார். கலப்பையை பிடித்து உழுவது மனிதன், ஆனால் கலப்பையை இழுப்பது காளைகள். மனிதனை விட காளைகளே அதிகமாக உழைக்கின்றது. அவ்வாறு உழைக்கும் காளைகளே தன் எஜமானனை மீறி பின்னிட்டு பார்த்து ஓடுவதில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு இடம் கொடுத்து சில சமயங்களில் பின்னிட்டு பார்ப்பதுண்டு, தன்னுடைய பொறுப்பை விட்டு ஓடுவதுண்டு. ஆகவே தேவன் தந்துள்ள இரட்சிப்பு, கடமைகள், பொறுப்பு, ஊழியம் போன்றவைகளை விட்டு பின்வாங்கும் ஊழியனும் விசுவாசிகளும் காளைகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த பூமியில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்போது சில துன்பங்கள் நமக்கு வரலாம். சமுதாயம், குடும்பம், வேலை, தொழில் இவைகளின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை விட்டுவிட்டு பின்மாற்றம் அடைகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏர் ஒழுகின்ற காளைகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் காளைகள் பின்வாங்காது. அதே போல எவ்வளவு துன்பங்களும் போராட்டங்களும் வந்தாலும் இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. உறுதியுடன் அவருடைய நோக்கத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதாகமத்தில் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விலங்குகள், பறவைகள் என்கிற தொடரில் முதல் 5 எபிசோடுகளை பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.